நான் வந்து ஒரு நாட்டுப்புற பாடகர் வீதி நாடக கலைஞன் கடந்த 19 வருடமாக இந்த நாட்டுப்புற கலைகளை நான் வந்து பண்ணிட்டு வரேன் எனக்கு முதலாவதாக இரண்டாம் உலகப் போரின் கடைசி குன்று என்ற திரைப்படத்தில் டைட்டில் சாங்கு பாடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது அது என்ன பாட்டுன்னா நிலமெல்லாம் எங்கள் வேர்வையில் முளைக்க மனமெல்லாம் தினம் வேதனை வலிக்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அதன் பிறகு வந்து இந்த ஏழை படத்தில் நம்ம அருமை மகன் அதாவது சித்தப்பான்ற என்ன அன்போடு அழைப்பார் மணிகண்டன் இந்த படத்தில் மகனாக நடித்த மணிகண்டன் மூலமாக எனக்கு இந்த படத்தில் வந்து பாடக்கூடிய மற்றும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ட்ரெய்லர்லேயே வரும் அதாவது கோட்டை கட்டி கொடியோடு வாழ்ந்தவர்கள் என்று இல்லை ஓட்டு வீட்டிலே வாழ்ந்தாலும் நல்லொழுக்க மாண்பை காத்த பண்பை காத்த மானுட நெறிகாத்த ஐயா முத்துக்குட்டி அவர்கள் இன்று நம்மளுடன் இல்லை அவரை வணங்கி நம் கலைக்குழுவினர் பாடும் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் என்ன பாட்டுன்னா ஐசு தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை என்னுயிர் பிரி இந்த இந்த மன்னிக்கணும் பிரதர் இதில் தன்னால் போ என்ற உயிரை எவரும் கண்ணால் பார்த்து சொன்னதில்லை உந்தன் பிரிவாள் உருகுது நெஞ்சும் முகத்தை பார்த்து கலங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு இரங்கல் பாட்டு வரும் இந்த இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாட்டு இந்த படத்தில் நான் எழுதி பாடியிருக்கேன் இந்த பாட்டுக்கு வந்து மிகச்சிறந்த முறையில் எனக்கு பாட வச்ச இசையமைப்பாளர் திரு அருள்தேவ் அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீ சரண்யா ரவிச்சந்திரன் இந்த ஏழை படத்தில் செங்கா அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட் ரோல் அது ப்ளே பண்ணியிருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்டோ சங்கர் குண்டு சீறு படங்களில் பார்த்துருப்பீங்க அண்ட் இந்த படத்தில் ஹலிதா மேம் அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்பவே ஹாப்பி பிகாஸ் அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு தேவையான விஷயத்த ரொம்ப பொலைட்டாக கைண்டாக கேட்டு வாங்கிக்கிற ஒரு டைரக்டர் அண்ட் சமுத்திரகணி சார் கூட நான் தேர்ட் ஃபிலிம் அவர் கூட நடிக்கிறது சங்க தலைவன் அதுக்கப்புறம் வெள்ளையானே ஸோ இன்னுமே அது எனக்கு ரொம்ப ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ வி நீட் ஆல் யோர் சப்போர்ட் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் சத்யா இந்த படத்தில் வந்து நான் ஹீரோக்கு ஃப்ரெண்ட் ரோலாக பண்ணியிருக்கேன் அது சின்ன கெஸ்ட் ரோல் மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எமோஷனலான யூனிக்காக கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து அனுபவமாக பேசுங்கள் புது அனுபவமாக இருக்கும் தேட்டில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ வணக்கம் என் பேர் தமிழரசன் நான் இந்த படத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன் இந்த படமே ஒரு இந்த படம் ஒட்டுமொத்தமாகவே இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் படம் பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் ஒரு புதுசான ஒரு லைஃபை அவங்க கன்ஃபார்மாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க எங்களுக்குமே அப்படி தான் இருந்துச்சு என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாருமே தியேட்டர்ஸில் தேங்க்யூ என்னோடய பேர் கணேஷ் நான் இதுக்கு முன்னாடி பூவரசம் பிபி அண்ட் சில்லுகரப்பட்டி மேமோட டைரக்ஷனில் பண்ணியிருந்தேன் இப்போது வந்து அது ஏழை படத்தில் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த படம் பார்த்திங்கன்னா 45 days ஒரே ஷெட்யூலாக எடுத்த படம் இதில் நடித்தவங்க அந்த ஊர் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஏழை படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறையா அந்த அதில் நடிச்சிருக்க கேரக்டர்ஸ் பற்றி பேசுவாங்க பிகாஸ் நிறைய ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் அதில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுறது வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த படத்தை பற்றி இப்போ இவ்வளோ தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி மக்கள் நிறையா பேசுவாங்க தேங்க்யூ மக்களே என்னுடைய பேர் ரோஜா ஆதித்யா ஏழை படத்தில் நான் ஒரு பாடல் பாடியிருக்கேன் ரொம்ப க்யூட்டான சாங் கபீர் வாசுகி அவரோட இசையில் பாடியிருக்கேன் அவங்க என்னோடய ஃபஸ்ட் மூவி Feb 12th வந்து இந்த படம் வருது கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள் அண்ட் இந்த ஏழை குழுக்கு என்னுடைய நன்றி ஐயோ வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்குமே நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த அளவுக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய படைப்புக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வைநாட் சசி சாருக்கு நன்றி அப்புறம் சோத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருந்த ரெண்டு பேருக்கு நன்றி ஏன்னா அந்த சோத்தில் நாங்கள்லாம் தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் அவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது ரெட்ட குழந்தைங்க மாதிரியே இருக்கும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு சின்ன விஷயம் பார்த்தா கூட சின்ன குழந்தைங்க பார்த்துட்டு வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க அவங்க பெரிய டைரக்டர்ஸ் நம்மளாம் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு இயக்குநர்கள் அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது இந்த ஷாட் பார்த்தேன் நீங்கள் நடிச்சிருந்தீங்க ஈஸ்வர் சூப்பராக பண்ணியிருந்தாரு அலிதா அவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்ணில் தெரியும் அந்த சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சார் நல்லா இருக்கணும் இன்னும் நிறைய படைப்புகள் நீங்கள் பண்ணணும்
இசையமைப்பாளர்கள் அதுதானே வரவே மாட்டேங்குது கேதா. அப்புறம் அருள் சார், ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. பாடல் பாடிய ஒவ்வொருவருக்கும் நன்றி. பார்க்கும்போது அப்படி அவ்வளோ அழகாக இருந்தது. குட்டி குட்டியாக வந்து புது புது முகங்களும் புது புது சத்தங்களும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எடிட்டர் சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் என்னுடைய அன்பு சகோதரன் தேனி ஈஸ்வர், நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு கலைஞன், வியக்கக்கூடிய ஒரு கலைஞன், நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞன். இதையெல்லாம் தாண்டி ஏதோ நம்ம குடும்பத்தில் ஒருத்தரோட இருக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ உரிமை இருக்கும், அங்கங்கே சின்ன சின்ன கண்டிப்புகள் இருக்கும். ரொம்ப சந்தோஷமான ஒரு பயணமாக இருந்தது இந்த 35 நாள் நான் இருந்தது. இதுக்கு மேலே இன்னும் சொல்லணுமா? ரொம்ப எனக்கு வர மாட்டேங்குது அவரை பற்றி பேசும்போது அவ்வளோ. ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் நான் வேந்திட்டேன். அதாவது கண்ணை மூடிட்டு படுக்க வச்சுட்டாங்க. ஒரு 8 நாள் வந்து போனமா நினச்சேன் முதல்ல போன உடனே. இல்லையா வந்தவொடனே படுக்க வச்சுட்டீங்க, ஏதாவது வசனம் கொடுப்பாங்க, நடக்க சொல்லுவாங்க, சிரிக்க சொல்லுவாங்க, அப்புறம் தான் நான் படுக்க வைப்பாங்க. கூப்பிட்டு அப்படியே கூப்பிட்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. நான் மெல்ல கண்ணை திறந்து பார்ப்பேன், பார்த்தா வேறு ஏதோ வேலைகள் நடந்துருந்து திரும்ப கண்ணை முடிக்குவேன். ஒரு சின்ன தூங்கியெல்லாம் போயிட்டேன். தலைக்கு மேலே உட்காந்து திடீர்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டில் நிஜமாகவே அழுத ஆரம்பிச்சுருவாங்க. ஐயோன்னு அவங்கவுங்க, எனக்கு அம்மா ஒருத்தவங்க நடித்தாங்க, அவங்களுடைய புள்ள வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இறந்துருக்காங்க. அதனால் என்னை பிள்ளையாகவே பார்த்து என்னை கட்டி பிடிச்சி நெஞ்செல்லாம் அடித்து, நான் ஐயமா ஈருமா கொஞ்சம் பொறுமையார் நான் முடிச்சுத்தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள தேத்தி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் தயார் பண்ணி வச்சுருந்த இயக்குனர் லலிதா. இப்படி ஒரு டைரக்டர் கிடைக்க நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். அதாவது ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளையாக பார்க்குறேன் அது முதல்ல. அது இப்படி வளர்ந்து வந்து நிற்கிது அப்படின்றப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இந்த கதையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து சொன்னாங்க. இதுதான் அவங்க எழுதின முதல் கதை. அப்புறம் இந்த மாதிரி சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நம்ம புஷ்கர் காயத்ரி அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அவங்களும் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இதை தான் இருக்குது, இந்த செட்டப்பில் போகிறோம், நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. இப்போ இன்னொரு வாட்டிக்காக சொல்லுங்கள் அப்படின்னு, ஏன்னா கண்டிப்பாக பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அந்த கதை கேட்டதுலேருந்தே இருந்த பிரமிப்பு, அவங்க அதை அடுத்தடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு வந்த விதம், அவங்க அதை உருவாக்கின விதம், பயங்கரமான பிடிவாதம். அது எங்கேயுமே தெரியாது. வேணும்னா அது வேணும், அவ்வளோதான். எடுக்கணும்னா அது எடுக்கணும், அவ்வளோதான். எந்த முகமே தெரியாது, சிரிச்ச முகமாகவே இருப்பாங்க. அந்த சாங் எடுக்கும்போது அந்த குதிரை வண்டியில் நானே மகனும் அப்பளம் தின்ட்டே போவோம். வண்டி ஒரு வேகத்தடையில் எரிச்சு டங்குன்னு மேலே முட்டிட்டேன். அது இரும்பு கம்பி, நான் வலிச்சா கூட வலிக்கலன்னு சொல்லுவேன், ஆனால் நிஜமாகவே வலிச்சது, வீங்கிருச்சு. நான் போய் மெல்ல போய் எனக்கு தலையில் முட்டிட்டேன், வலிக்குது அப்படின்னா, அப்படியா வாங்க அடுத்த சட்டு போயிடுவோம் அப்படின்னு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மழிட்டு தான் சொன்னேன். என்னங்க மண்டை வலிக்குதுன்றேன், ஒரு ரியாக்ஷன் இல்லை, சிரிச்சுக்கிட்டு அடுத்த சாட்டு கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இப்படி இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய உண்மையான உழைப்பு, இயற்கை மீது அவங்க வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை, இதெல்லாம் பல இடங்களை வியக்க வச்சு. திடீர்னு ஒரு ஷார்ட் எடுக்கணும், ஒரு 1/2 hour தான் டைம் இருக்குது, லைட் போயிருந்தாரு கேமராமேன் சார், மழை வந்துடுச்சு, எல்லாம் ஒதுங்கி நிற்கிறோம். இவங்க மட்டும் போய் மலையில் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க, அப்படியே நிற்கிறாங்க மலையில். நான் போனேம்மா மழை பெய்யும், அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் கழிச்சா நின்றுடும், நம்ம எடுத்துடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மழை நின்றுச்சு, நின்றதுக்கப்புறம் அந்த ஷார்ட் எடுத்தோம். எடுத்ததுக்கப்புறம் அந்த முகம் மாறிச்சு. இப்போ பார்க்குற ஹலிதாலாம் இல்லை. அந்த 40 நாள் நான் பார்த்த ஹலிதா வந்து ஏதோ ஒரு நம்ம ஊர்லலாம் சாமி ஆடுவாங்க அம்மாங்கள, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதாவது அது மாதிரி சிரித்த முகத்தில் சாமி ஆடினாங்க. அந்த மாதிரி ஒரு உழைப்பு, இந்த உழைப்புக்கு லலிதா இது இல்லை, உங்கள் உயரம் இன்னும் பெரிய பெரிய உயரத்தை நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். என் பிள்ளை ஏதோ வீடு குறித்தி அப்படின்னு ஆரம்பிச்சோம் எங்கள் வாழ்க்கையை காலால். அங்கே ஆரம்பித்து காலால் நான் ரொம்ப வியப்பேன், வியந்து வியந்து பார்ப்பேன் அவரை. அப்புறம் விக்ரம் வேதா அந்த வசனங்களுக்கு நான் ஒரு வந்து அவருடைய எழுத்துக்கு பெரிய ரசிகன் நான். காலாலேயே நாங்கள் ரெண்டு பேரும் தான் தெரியுவோம். சீனில் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்குவோம், என்னை பார்த்தாலே முறைச்சிட்டே இருப்பார். ஆனால் கட்டினோடனே நாங்கள் ரெண்டு பேரும் தான் சுற்றிட்டே இருப்போம். அதற்கு பிறகு இந்த பயணம் என்னது, அதற்கு பிறகு இந்த பயணம் வந்து மறக்கவே முடியாது. அப்பா பிள்ளை அப்படின்னா அது அப்பா பிள்ளையாகவே இருந்தது. மணிகண்டன் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் பார்க்குறீங்களோ அப்படியெல்லாம் பார்க்கலாம். மணிகண்டன் ஒரு புத்திசாலியாக பார்க்கலாம், ஒரு அழகான நகைச்சுவையாளனாக பார்க்கலாம், ஒரு சிறந்த நடிகனாக பார்க்கலாம், ஒரு அழகான எழுத்தாளனாக பார்க்கலாம்,
இப்படி நீங்கள் எந்த பரிமாணத்தில் பார்த்தாலும் அந்த பரிமாணத்தில் முன்னாடி வந்து நிற்பாப்புல பல கதைகள் பேசியிருக்கோம். ஏன்னா போய் அந்த ஊருக்குள்ளே என்ன கூட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு டே, சரி ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக போனால் ஊர் என்ட்ரன்ஸில் ஒரு டீக்கெட் இருக்காங்க, டீக்கெட்டில் டைரக்டர் மணி அப்புறம் டேட் எல்லாம் நின்று கை காட்டுறாங்க கேமராமேன் சார். அப்போ என்ன இறங்கி விட்டுருங்க, நானும் டீக்கெட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி நானும் போய் ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு ஊருக்குள்ளே போனால் மொத்த ஊரும் ஏதோ அந்த ஊருக்கு விருந்தாளி வந்த மாதிரி வாங்க வாங்க அப்படின்னு எல்லாம் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. இப்படி ஒரு ஊர் இருக்கும்போது நமக்கு இந்த வேனு அதெல்லாம் ஒன்றுமே சரி வராது, நம்ம அங்கேயே ஏதோ ஒரு இடத்த பார்ப்போம்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு அழகான வேப்ப மரம் இருந்தது, ஆடையாட்ட கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஷாப்பு குறைச்ச மாதிரி ஒன்று போட்டு ஒரு கயத்து கட்டில் போட்டுருங்க நாங்கள் இங்கேயே செட்டில் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்ததான். ஒரு 18-20 நாள் அந்த ஊரில் அந்த கயத்து கட்டிலோடு தான் வாழ்ந்தோம். அங்கிருந்து அந்த வயதான மனிதர்கள் அழகழகான எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த ட்ரெயிலரில் பேசுவார் அவருக்குலாம் $101 அசால்ட்டு அவர் ஒரு 95 வயசுக்காரரை பார்த்தேன், அதெல்லாம் நேற்று போய் அப்படின்னு நேற்று போயலாம். இப்போ நாங்கள் இப்படி அவங்களோட சேர்ந்து எங்களுடைய பயணம் 2 நாள் தான் அப்படியே கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து நாங்களாம் சாப்பிட்றது பேசுறது விளையாடுறதுன்னு ஆயிடுச்சா அவர் நமக்கு சொல்ல ஆரம்பிச்சார், துண்டை நான் இங்கே போட்டிருந்தேன் நீங்கள் இங்கே போட சொல்கிறீங்க அப்படின்னு மாற்றி எடுத்து போட்டுருக்காரு. சீரியஸாக மணி போய் வாங்க நம்ம இந்த வசனத்தை பேசி பார்த்துக்கிறோமா அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சன் சொல்லும்போது சொல்லிக்கிறேன் போ ஆத்தாடி. அந்த அளவுக்கு சினிமாவை அழகாக எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக உழைச்ச அந்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் நன்றி சொல்லணும். அப்புறம் தம்பிகள் அஸ்தரே விட மாட்டாங்க, நம்ம அசந்தா கூட விட மாட்டாங்க. அசன் டேரக்டர்ஸ் கொஞ்சம் அப்படின்னா கூட பிடிச்சி நிப்பாட்டிடுவாங்க, அப்படி உழைச்சாங்க. அவங்க உழைப்புக்கு இன்னும் பெரிய பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இந்த குழு இந்த குழுவுக்குள்ளே நானும் இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த தூரங்கள் அடுத்தடுத்த பயணங்களில் மீண்டும் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். இது எங்களுடைய முதல் தயாரிப்பு. ஸோ ஆக்சுவலாக எங்களுக்கு பயங்கர நர்வஸாக எக்ஸைட்டடாக இருக்கும். இது லைக் கதை வந்துட்டு அனிதா அதை அப்போவே எழுதி முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரம்போலே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாங்க குவார்டர் கட்டிங்லையும். ஸோ அப்போலேருந்தே அவங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு ஸ்பார்க் இருக்கும், சரி இந்த பொண்ணு ஏதோ ஒன்று பயங்கரமாக பண்ண போகுதுன்ற மாதிரி அப்போவே தெரியும். ஸோ இந்த கதை ஃபஸ்ட்டு கேட்டோடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இது வந்துட்டு நம்ம எப்போ ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அப்போ நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அனிதா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். ஸோ அந்த ஒரு டைம் வந்தோடனே அது கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு கரெக்டான ஆர்டிஸ்ட்டு க்ரூ லைக் இவர் தேனேஸ்வர் சார் ஒர்க்கு, மியூசிக் டைரக்டர்ஸ் ஒர்க்கு, அப்புறம் மணி சமுத்திரகனி சார் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பார்த்தா இப்போ அப்படியே அப்பா பையன் மாதிரி ஆகிட்டாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு, லைக் வந்துட்டு பெருமையாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் எதுனா வந்துட்டு இப்போ படம் மக்கள் போய் சேர போகும்போது அது எப்படி பண்ணுவோம் அது வந்துட்டு யாருக்குமே தெரியாது. பட் எங்களுக்கு பயங்கர ஒரு பெருமையாக இருக்குது, லைக் ஒரு நேர்த்தியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ண படமாக இருக்குது. அண்ட் நாங்கள் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன், அதனால் ப்ரொடக்ஷன் ஹேண்டில் பண்ணுறது வந்துட்டு எங்களுக்குமே கொஞ்சம் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்றது இருக்கும். அதுக்கு வந்துட்டு எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கௌதம் அவர் ஒரு படம் கூட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு லைன் ப்ரொடியூசர் அவர் இன்னைக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இவரை ஸோ அவரை நம்பி தான் நாங்கள் வந்துட்டு விட்டுட்டோம். ஸோ வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக அது எல்லாமே எல்லாத்தையும் செட்டில் வந்துட்டு எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, கரெக்டாக ஷூட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை ரெடி பண்ணுறது, அது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஃபஸ்ட்டு படம். ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. தேங்க்ஸ். கேபர் இந்த மியூசிக் டைரக்டர் வந்து குரங்கன் ஒரு பேண்ட் வச்சுருந்தார் வித் தென்மா ஃப்ரம் காஸ்டஸ் கலெக்டர். ஸோ நாங்கள் அப்பப்போ அவங்களோட சாங்ஸ் கேட்போம். டேவிட் ஃபாஸ்டர் வாலஸ்னு ஒரு சாங் விச் வாஸ் அ பிக் ஹிட், தென் முகமூடின்னு ஒரு சாங், இது ரெண்டுமே யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணணும் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன் நாங்கள் வந்து கேபரை வந்து அவர் கனடாவில் போய் உக்காந்துட்டுருக்காரு, எதுக்கு அவரை இன்சிஸ்ட் பண்ணி நம்ம அவரோட தான் மியூசிக் பண்ணணும்னு அவரை திருப்பி இங்கே இழுத்துட்டு வந்து மியூசிக் பண்ண வச்சோம். ஸோ அவருக்கு ஒரு அவங்க தான் கேபர் அண்ட் அருள் ஆர் த ஹீரோஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ அவங்கள பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை நான் பேசியே ஆகணும். ஸோ இவங்க கொடுக்குற சோல் தான் வந்து படத்தை வந்து ஒரு வேற ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு போய் விடும். தட் இஸ் வை இப்போது நம்ம இன்னும் இந்த மியூசிக் லான்ச்சு, இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டு, இது எல்லாமே பண்ணுறது வந்து அவங்கள வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ பிக் ஹேட்ஸ் ஆஃப் டு கேபர் வேர்எவர் யூ ஆர் அண்ட் டு அருள். எங்கள் கம்பெனி வால் வாட்சர் ஃபில்ம்ஸ். வால் வாட்சர் ஃபில்ம்ஸ்னால் என்னென்னா செவத்தை பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கிறது.
இது ஏன் வந்ததுன்னா, நானும் காயத்ரியும் ரொம்ப வருஷமா செவத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு கதை எழுதுறோம்னு ஓட்டிட்டு இருந்தோம். பட் அதோட ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் வந்து சினிமா என்ன, ஃபைனலா செவத்துல ப்ரொஜெக்ட் பண்ற ஒரு இமேஜ் தானே பாக்குறோம், அதுதான் வந்து வால் வாட்சர் ஃபிலிம்ஸ். நம்ம எல்லாம் சினிமா ரசிகர்கள், அதை பேஸ் பண்ணி தான் வால் வாட்சர் ஃபிலிம்ஸ் எங்கள் கம்பெனி டைட்டில் வச்சது. ஸோ எங்களுக்கு தியேட்டருக்குள் ரிலீஸ் நடக்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து ஆக்சுவலாக தியேட்டரில் போயிட்டு எல்லாரும் பார்க்கக்கூடிய படமாக இலை வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து பர்சனலி எக்ஸைட்டிங் ஃபார் அஸ் மாதிரின்னு. ஆஸ் யூஷுவல் press has always supported whatever we have done, whatever Halitha has done. So ungaloda support da naanga perusa edhirpaakrom. There will be a press show a couple of days before the release of the film, so neenga ella vandu padatha paathittu ungaloda vimarsanangala engaloda pagadittu indha padathoda beautya vandu neenga vandu eppadi engalukku help pandra mari reach panna mudiyumo makkalukku. That will be the biggest thing which you can do for us, and ungaloda support epovume irundirukku for this team, and we expect that support to continue also. So thanks everybody for coming. I guess our next speaker vandu Mr. and vandu the project vandu ipo why not and Reliance vandu avangaloda funding and support illana nammala panna mudiyadhu. Plus எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் வந்துட்டு ட்ரைடன்ட் ஆர்ட்ஸோடைய சப்போர்ட் இருக்கு. அண்ட் இவங்க ஏபி ஏபி இன்டர்நேஷ்னல், சோனி மியூசிக், ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ், இவங்களோட சப்போர்ட்னால தான் இது எல்லாமே பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ். இந்த ஒரு சின்ன ப்ரொடக்ஷனுக்கு வந்து பேக்கிங் இருக்கிறது வந்து பெரிய ஜாம்பவான்கள். ரிலையன்ஸ், வை நாட், இவங்கெல்லாம் வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா எல்லாமே வந்து அந்த கான்டென்ட்லேருந்து வருது. ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு, சஷி ஸ்கிரிப்டை படித்ததுக்கப்புறம் எல்லாருமே 100% இந்த கான்டென்ட்டை பேக் பண்ணாங்க. அண்ட் தட் ஹஸ் கிவன் அஸ் திஸ் லிட்டில் ரீச் விச் வி ஹேவ். தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வணக்கம். முதல்ல நன்றி மாதவன். நான் இந்த விழாவை வந்து ஒரு நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்குது. நான் அதை முதல்ல சொல்லிடுறேன். இவ்வளோ பெரிய படத்தில் வந்து நினச்சிருந்தா இந்த பையன் எதுக்கு வேண்டான்னு சொல்றதுக்கு உண்டான எல்லா இதுவும் இருந்தது. அப்படி இருந்தும் என்னை வந்து இந்த படத்துக்குள்ள சேர்த்துக்கிட்டதுக்காக சசிகாந்த் சாருக்கும், புஷ்கர் காயத்ரி, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி வேலை பார்த்துருக்கேன், என் மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது, அந்த நம்பிக்கைக்காக முதல்ல நன்றி. அப்புறம் இந்த பையன்தான் இந்த படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்த எங்கள் டைரக்டர் ஹலிதா ஷமீம்க்கு என்னோட நன்றி. இந்த படத்தை நடிக்க போகும்போது வந்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அந்த சீனியாரிட்டி வந்து என்னை பாதிக்காத அளவு பார்த்துக்கிட்ட கணிசாருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படப்பிடிப்பில் வந்து ரொம்ப முக்கியமான தூணாக இருந்தது எங்கள் டிஓபி தேனீஸ்வர் சார். ஏன்னா இந்த படத்தில் முக்கவாசி நடித்தவங்க யாருமே ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிடையாது. இந்த படத்தில் வேலை பார்த்த சிங்கர்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் யாரும் வந்து திரைப்படத்துக்காக ட்ரெயின் ஆன சிங்கர்ஸ் கிடையாது. அந்த மாதிரி இந்த படத்தோட ஆர்டிஸ்ட்டும் அப்படி தான். ஒரு ஒரு டிஓபிக்கு வந்து அந்த மாதிரி இப்போ அவங்க சொன்ன மார்க்கில் நிற்கல, சொன்ன மாதிரி நிறைய ரெப்படிஷன்ஸ் நடக்குதுன்னா நியாயமாக கோவம் வரணும். பட் சார் வந்து இன்ன வரைக்கும் யாரையும் வந்து சத்தமாக பேசி கூட பார்த்ததில்லை. அந்த பொறுமைக்கும் இந்த படம் வந்து இவ்வளோ தரமாக வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான தூண் வந்து சாரு, அவருக்கு எங்களோட நன்றி. அப்புறம் இந்த படத்தினுடைய எடிட்டர், அவர் வந்து இப்போ மாதவன் சொன்ன மாதிரி எடிட் பண்ணி தான் பேசுவார்ன்ற மாதிரி பேசவே மாட்டார். இப்போ நான் அவருக்கு ஆஃபீஸில் போனேன்னா, ஹாய், டீ சாப்பிங்களா, காஃபி சாப்பிங்களா, இவ்வளோ இதுக்கு மேலே எதுவுமே பேசவே மாட்டார். இந்த படத்தை ரொம்ப நான் படம் பார்த்தேன், பார்த்தப்போ அவர் ஒர்க், அவர் பண்ணியிருந்த ஒர்க்கு, முன்னாடி ஹலிதாவும் ஒரு வருஷம் எடிட் பண்ணி வச்சுருந்தாங்க, அவங்க இவங்களோட ஒர்க்காக நான் மொத்தமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது. ஸோ தேங்க்யூ சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தினுடைய முதல்ல இந்த விழா நாயகர்கள் ரெண்டு பேர், கேபர் வாசுகி அண்டு அருள்தேவ் சார். நான் கேபரை வந்து நான் நேரில் அவர் கூட ஸ்டுடியோவில் படம், பட் நான் அருள்தேவ் சாரோட ஸ்டுடியோவில் இந்த படத்துடைய ஆர்ஆருடைய ஒர்க்குக்காக நான் போய் உட்காந்துருப்பேன். ஒரு எப்படி வந்து இவரோட மியூசிக் வந்து ஒரு சீனை எலிவேட் பண்ணுதுன்றது ரொம்ப கண் கூட பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிது. இதுவும் சரி, அது கூட வந்து குட்டி குட்டி சாங்ஸ் வந்து அவர் பண்ணி கொடுத்தாரு இந்த படத்துக்காக. ஸோ தேங்க்யூ சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
இந்த இது ஒரு படம்னா பொதுவா வந்து அதுக்கு பின்னாடி நிறைய முகங்கள், தெரியாத முகங்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்துல அப்படி வந்து நடிச்ச நிறைய முகங்கள் இருக்கு. இதுக்கு இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்னு நம்புறேன். முக்கியமா தமிழரசன், என் கூட நடிச்சவங்க, என் ஃப்ரெண்ட்ஸை நடிச்சவங்க தமிழரசன், அப்புறம் கணேஷ், சுதர்ஷன், இவங்க எல்லாருமே இந்த மாதிரி வந்து நானும் அப்படிதான் வந்தேன். அதனால இவங்களும் வந்து இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் நல்ல முகங்களா மாறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் டீம், கௌதம் அப்புறம் அருண்குகன், அவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்துல வந்து இப்போ நார்மலான இது மாதிரி பெரிய செட்டப் மாதிரி இருக்காது, பட் எக்கச்சக்க பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது எந்த வகையிலையும் ஷூட்டிங்கை பாதிக்காம பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி கௌதம். அப்புறம் வந்து இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், முக்கியமான ஹீரோஸ் அவங்க தான். எக்கச்சக்க வேலை இருக்கும், டே நைட் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பில்லர்ஸ். அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் 12ஆம் தேதி வருது. எல்லாரும் மாதிரி எனக்கும் ரொம்ப படபடப்பாக இருக்குது. பட் ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, இந்த படம் வந்து ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களை யாரையுமே டிசப்பாயின் பண்ணாது, அதை விட்டு நான் ரொம்ப ப்ராமிஸ் பண்ணி சொல்ல முடியும். இது வந்து எந்த வகையிலையும் வந்து யாரையும் ஏமாத்தாதுன்றத வந்து என்னால் வந்து ரொம்ப ஷியூராக சொல்ல முடியும். ஏன்னா ட்ரெமண்டஸான உழைப்பாளி வந்து ஹலிதா. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு இப்படி வந்து இது போதும் எடுத்துக்கலான்ட்டுலாம் நின்று பார்த்ததே கிடையாது. அது வேணும்னா அது வேணும், அவ்வளோதான். அது அதனால் வந்து அந்த பிடிவாதத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அந்த அதுக்குண்டான ரிசல்ட் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்புக்காக இங்கே இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் அண்ட் சிஸ்டருக்கும் வணக்கம். ஹலிதா வந்து இந்த படத்தை வந்து எனக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணணும்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஃபார்மலாக பேசிட்டு நினைக்கிறேன். படமாக ஒர்க் பண்ணும்போது இந்த படத்தை நான் ரொம்ப வியந்தது என்னென்னா, சினிமாட்டோகிராஃபியில் அந்த ஊரை வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு டைரக்டராக வந்து அது ஒரு சின்ன வேலை கிடையாது. ஊரில் இருக்கிறவங்க தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில், மோஸ்ட்லி அவங்க தான் நடிச்சிருக்காங்க. அந்த அவ்வளோ பேரையும் அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு அந்த டயலாக் சொல்லி புரிய வச்சு, எல்லாமே 60-70 இருப்பாங்க வயசு அவங்களுக்கு. அவங்க வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து டயர்டாயோ இல்லைனா வந்து அந்த இடத்து விட்டு போக மாட்டாங்க. எந்த ஷூட்டிங் ஸ்பாட் அந்த வீடு ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாங்க, அந்த வீட்லேயே தான் இருப்பாங்க. அந்த வீடு ரெடி பண்ணுறதுமே வந்து பெரிய ஒரு வேலையாக அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 மாதம் அந்த ஊர்லேயே தங்கியிருந்துருக்காங்க நினைக்கிற மொத்த டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் அதே மாதிரி. அவங்களும் அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கவங்களும் அதுக்கு ஈக்குவலாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஊருக்கு எனக்கும் வேறு ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஏன்னா எங்கள் அப்பா அங்கே வந்து வெட்டினரி டாக்டர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நான் சின்ன வயசில் அங்கே படிக்கும்போது இருந்தது. அவங்க அடுத்து அவங்க சொன்ன இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் என்ன ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம்னா, சமுத்திரகணி சார் சொல்லணும். கணி சார் வந்து பயங்கர டெடிக்கேட்டடாக அந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க. சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தான் இருக்கும், அவங்க வந்து ஒரு அந்த இறந்து போகிற மாதிரி இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அதில் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகி தான் இருக்கும். ஆனால் கால் மட்டும்தான் ஃப்ரேமில் இருந்தால் கூட நான் வந்துடுறேன்ட்டு அவர் வருவாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அது. ஏன்னா அவர் சார் சொன்னாங்க, அந்த ஃப்ரேம் வைக்கும்போது தெரிஞ்சிடும் சார் கால் தெரிஞ்சு, நடக்கும்போது சார் க்ளோஸ் இருக்கு, காலில் க்ளோஸ் இருக்கு. அப்போ அந்த இதை வந்து அவங்க வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணாங்கன்றது வந்து ரொம்ப பெரிய ரொம்ப தேங்க்யூ சார். அதே மாதிரி வந்து சார் வந்து அவங்க வந்துருந்தாங்க, ஸ்கூல் சாரும் காயத்ரி மாவும் ஷூட்டிங் ஸ்பாட்டும் வந்துருந்தாங்க. அவங்க எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு அவங்க பேசின விஷயங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்டும் அவ்வளோ அழகாக ரசிக்கிறாங்க. இந்த பாலபேந்திர சார் அப்படி ரசித்து நான் பார்த்துருக்கேன். என்னுடைய ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் தான் பார்ப்பாங்க சார். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேம் வச்சோடனே அவங்க வந்து பார்த்துட்டு அவ்வளோ அழகாக வியந்து பேசுவாங்க, எனக்கு பயங்கர எனர்ஜியாக இருந்தது. அதே மாதிரி மணிகண்டன் பார்த்தீங்கன்னா மிமிக்ரி டு த கோர் பண்ணுவார் எல்லா கேரக்டரும். என்ன கூட அவர் சூப்பராக பண்ணுவார். ஆமாம், டெய்லி ஷூட்டிங் கிளம்பி போகும்போது நாங்கள்லாம் ஒரே காலில் தான் போவோம், நானு மணி டைரக்டர் எல்லாம் ஃபுல்லாக இங்கேருந்து போகும்போது எல்லாம் மிமிக்ரியில் தான் போயிட்டுருக்கோம். மணிகண்டன் அது மாதிரி பயங்கர டெடிக்கேட்டான ஒரு 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 ஆக்டர். அவர் எப்படின்னா அவங்க சொல்லிட்டு சீன் சொல்லிட்டு போன பிறகு அதை வந்து
உள்ள அதை மக்கப் பண்ணி மைண்டில் ஏற்றிட்டு அதிலே அப்படியே இருப்பார். சரியா வந்துச்சா சார், கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பார். ரொம்ப நல்லா நடிக்கிற எல்லா திறமையும் இருக்கு. ஒரு பெரிய மிகப்பெரிய இடத்துக்கு வரணும்னு நான் வாழ்த்துறேன். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை பற்றி சொல்லணும். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப லவபிள் பசங்க எல்லாருமே. அவங்க எல்லாருமே என்னென்னா, சின்ன சின்ன விஷயங்களையும் அவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய ஆர்கனைஸ் பண்ணீங்க? அந்த லோலாயம்ன்ற லோலாயம் ஒரு தாத்தா சொல்கிறார்ல, அவரெலாம் நீங்கள் எப்போ கூப்பிட்டு சொல்லணும், இப்போ கூப்பிட்டீங்கன்னா அதே டைலாக் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ பிரமாதமாக பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கிட்ட ஒரு பெரிய கட்டில் ஒன்று இருந்துச்சு. அந்த கட்டில் வந்து படத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக போய் எல்லாம் வாங்கி வச்சுருந்துருக்காங்க. டெய்லி வந்து கேட்பார், எப்போ முடியும் நான் எடுத்துகிட்டு போகணும் கட்டில் அப்படின்னு. அது ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஜென்ரலாக சினிமாவில் என்னென்னா மிஸ் பண்ணிடுவான், திரும்பி கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்ம ஏடிஸ் என்ன பண்ணாங்கன்னா அதை ப்ராப்பராக எடுத்து கொண்டு போய் அவர் கரெக்டாக அதை சரி பண்ணி கொடுக்குறோன்னு, இல்லை எனக்கு சரி பண்ணலாம் தராது, அப்படியே கொடுனாங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல அனுபவங்கள் இருக்குது. தொடர்ந்து நான் இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தால் டைம் ஆகிடும். அண்டு அலிதா வந்து உண்மையிலேயே வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது அவங்க அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறது வந்து சீன் பை சீன் என்ன வேணுன்றதில் அவ்வளோ தெளிவாக இருந்தாங்க. ஒரு டைரக்டராக வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் இன்றைக்கி இருக்கிற இதில். அண்ட் ஃபோட்டோகிராஃபியாக வந்து சினிமாட்டோகிராஃபியாக வந்து நான் வந்து ரொம்ப க்ளோஸ் டு வியூவாக இருக்கணும். இப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம இருந்தால் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபிலிமில் தான் லென்சிங், லைட்டிங், ஆட்டிடியூட் எல்லாமே இதில் பிஹேவ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க. பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி. உலகம் வந்திருக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. வீடியோ சாங்ஸ் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், அதுலேயே தேனி ஈஸ்வர் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். படம் வந்த பிறகும் அந்த அந்த எசன்ஸ் வந்து நம்ம கூடவே இருக்கும். படம் முடிச்சு வெளில வரும்போது அதுக்கு வந்து அவர் கேரண்டி நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த மேடையில் வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. சோனி மியூசிக் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ஏழை படத்தினுடைய பாடல்கள் அவைலபிளாக இருக்கு. இப்போவே நீங்கள் வந்து கேட்கலாம். வெரி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அடுத்து எல்லாருமே பேசியாச்சு, இன்னும் சில பேர் பேச காத்திருக்காங்க. பட் எல்லாருமே அலிதா ஷமீம் அவர்களுடைய ஒர்க்கை பற்றி, டெடிக்கேஷன் பற்றி, அவங்க டேலண்ட்ஸ்லாம் ஸ்பாட் பண்ண விதத்தை பற்றிலாம் பேசினாங்க இல்லையா. இப்போ அலிதா ஷமீம் அவர்களே நம்மகிட்ட பேச போகிறாங்க. ஏழை படத்தினுடைய இயக்குனர் அலிதா ஷமீம் அவர்களே அழைச்சு. எல்லாருக்கும் வணக்கம். ஏழை பொறுத்த வரைக்கும் சில்லுக்கருப்பட்டியில் கூட நான் வந்து தனியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறையா இதில் வந்து நான் தனியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏழை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லாமல் நான் இருந்ததே இல்லை. ஸோ தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க, எனக்கு முன்னாடி இருங்க, அப்போ தான் எனக்கு ஒரு பலமாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ ஏழை வந்து நான் கணிசர் வந்து தொடர்ந்து இன்டர்வியூஸில் நான் சொல்லிகிட்டே இருந்தனால அவர் கொஞ்சம் போர் அடிக்கும். பட் ஆனாலும் திரும்ப சொல்கிறேன், இது நான் வந்து 2009 எழுதின கதை. நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டும் போது முதல்ல எழுதின கதை இது. ட்ரை பண்ணும்போது ஏதோ சில காரணங்களால் அதை என்னால் எடுக்க முடியல. போர் சிம்பிபி பண்ணிவிட்டேன், சிலுக்கருப்பட்டி இப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். சிலுக்கருப்பட்டியில் ஒரு ரெண்டாவது கதை எடுத்துகிட்டு இருக்கும்போது புஷ்கர் சார் காயத்ரி மேம் வந்து ஆஃபர் பண்ணாங்க, இந்த மாதிரி ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஒய் நாட் ஸ்டுடியோஸோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது, நாங்கள் சேர்ந்து க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸாக ஒர்க் பண்ண போகிறோம், லைக் நிறைய படங்கள் அவங்க பண்ணுறதா இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஏன்னா ஏழை கதை அவங்க முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ இதிலிருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா சில்லுக்கருப்பட்டியப்போ நான் ரொம்ப தடுமாற்றத்தோடு தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தேன். அதை படமாக ரெடி ஆகிட்டு தான் டூடிக்கிட்ட போச்சு. அது வரைக்குமே நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஃபிலிம் மேக்கராக இருந்தப்போ இவ்வளோ பெரிய நிறுவனங்களோட எனக்கு ஆதரவு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமானு நினச்சேன். ஸோ இமீடியட்டாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கும் போது நான் சில்லுக்கருப்பட்டியோட ஒர்க்கும் போயிட்டுருக்கோம், ஏழையோட ஸ்கிரிப்டிங் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட கொடுத்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில்லுக்கருப்பட்டியோட காப்பி முடிச்சு ஒரு 4வது நாளில் நான் ஏழை ஷூட் போனேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தது. ஸோ ஆரம்பத்துலேருந்து வரனால எனக்கு கொஞ்சம் இப்படி தான் சொல்ல முடியுது. டிஓபி வந்து நானும் ஈஸ்வர் சாரும் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சது அங்கே உட்காந்துருக்கு பெரிய மனுஷன் கார்த்தி சார். ஸோ ஏன்னா என்னையும் அவருக்கு நல்லா தெரியும்.
சார் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னையும் அவர் தெரியும் சார், நல்லா தெரியும். நாங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குங்கிற ஐடியாவை அவர் தான் சொன்னார். அதே மாதிரி ரெண்டு படங்களும் பேக் டு பேக் பார்த்தேன். மேற்கு தொடர்ச்சி மலையும் பேரன்பும் பார்த்ததுக்கப்புறம் நான் சார் கிட்ட கேட்டேன். ஸோ சார் தான் வரணும் அப்படின்னு கேட்கும்போது ப்ரொடியூசர்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா மேம், லைக் இந்த சினிமாட்டோகிராஃபர் தான் வேணுங்கும் போது அது இதாக இருந்தது. அப்புறம் கேபர் வாசகி வந்து சார் நாம் தான் ரெஃபர் பண்ணாங்க. ஏன்னா அந்த சில அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் முன்னாடி முடிக்கணும்னா நான் கொஞ்சம் சிலுகருப்பட்டியில் ஆக்குபைடாக இருக்கும்போது சில விஷயங்கள் முன்கூட்டியே இதை தீர்மானிக்கணுங்கிற விஷயம் வரும்போது யார் மியூசிக் கம்போசராக இருக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இல்லை கேபர் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம். கேபர் வந்து ஸ்கிரிப்ட் படித்ததுலேருந்து, ஏன்னா அவரோட ஏரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்கிரிப்ட் படித்த உடனே வந்து எனக்கு அப்படி ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. படம் ஸ்கிரிப்ட் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அந்த கையோடவே வந்துட்டு ஒரு சாங் கம்போஸ் பண்ணார். ஆரம்பத்தில் அது இருந்தது. இப்போ படம் முடித்ததுக்கப்புறம் அந்த சாங் தான் வந்து படத்தோட முடிவில் வச்சுருக்கோம். ஸோ படத்தை அந்த மியூசிக் லெவலில் அவர் ஆரம்பித்ததும் முடிச்சு வைக்கிறதும் அவராக தான் இருக்கார். ஏன்னா படத்தில் நீங்கள் பார்த்த ரெண்டு சாங்குமே அவர் கம்போஸ் பண்ணது, ப்ளஸ் அந்த ஸ்கிரிப்ட் கேட்டோடனேயே அவர் கம்போஸ் பண்ண பாட்டும் படத்தில் வருது. ஸோ கேபர் வந்து கனடாவுக்கு ஒரு விஷயமா போயிட்டு திரும்ப வரதா இருந்தது. பட் இந்த லாக்டவுன் அந்த மாதிரி விஷயம் வரும்போது அவரால் திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ எனக்கு கேபர் மியூசிக் இருக்கும்போது எனக்கு பூர்சம்பிப்பில் இருந்து அருள்தேவ் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து எப்போவுமே பயங்கர சப்போர்ட்டிவ். எனக்கு என்னோட ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி எல்லாமே அவரோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருப்பேன். கேபர் மியூசிக் இருந்தாலுமே அவர் என்கிட்ட அப்போ ஆஃபர் பண்ணார், மியூசிக்கெல்லாம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க அப்படின்ட்டு. ஏன்னா பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங் எல்லாமே பண்ணுறவர், மற்ற மியூசிக் டைரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணுறவர். ஸோ அதனால் எனக்கு கேட்டிருந்தார். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு கேபர் வந்து இதனால் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அருள்தேவ் சார் அது பண்ணார். லாக்டவுனில் தான் நாங்கள் கம்போஸே பண்ணோம். சோர்ஸ் கனெக்ட்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சு, லைக் மிடி ஃபைல்ஸ் வந்து லைவாக ஸ்ட்ரீம் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தில் லாக்டவுன் வந்து எனக்கு ஒரே சந்தோஷம் வந்து அந்த டிப்ரெஸிங்காக இருக்க பீரியடில் வந்து இந்த படத்துக்கான வேலைகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நான் ரேமன் சொல்லியிருப்பார், நான் வந்து ஃபஸ்ட் கட் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அந்த கட் முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 20 minutes கட் பண்ணுறது வந்து நல்ல பெரிய விஷயம். அது வந்து ரேமண்ட் அண்ட் எடிட் டீமில் இருக்கிறது சார் சுப்ரஜா அவங்க தான் பண்ணாங்க. ஸோ எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, அந்த லாக்டவுன் பீரியடில் வந்து ரேமண்ட் கிட்டேருந்து ஃபைல்ஸ் வரும், அருள்தேவ் சார் கிட்டேருந்து வரும். ஸோ அந்த ஏழைக்கான ஒர்க் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் படத்தில் வந்து ஷூட் முடிஞ்சு டப்பிங் முடித்ததுக்கப்புறம் லாக்டவுன், அந்த லாக்டவுன் பீரியட் ஃபுல்லாகவே வந்து இது ப்ரொடக்டிவாக நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஏழையோட ஒர்க்கு. ஸோ புஷ்கர் சார், காயத்ரி மேம் அண்ட் சசிகாந்த் சார் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து இந்த படம் இந்த ப்ரிவியூ பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒருத்தவங்க பேர் வந்தால் இன்னொருத்தவங்க கை தட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சசிகாந்த் சாரோட ப்ரெசன்ஸ் இங்கே மிஸ் பண்ணுறோம். அண்ட் ஒய் நாட் டீமில் இருக்க பிரணவ் வந்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் என்ன எல்லாமே இமீடியட்டாக இந்த இதெல்லாம் வரப்போ நிறைய சில சில டைம் நம்ம டைப்போஸ் இதெல்லாம் வரப்போ அவர் தான் கரெக்டாக செக் பண்ணி அனுப்புகிறாரு. ஸோ லைக் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்க எக்கச்சக்க பேர் இதில் இன்வால்வாக இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக நம்ம ஆக்டர்ஸ் மணிகண்டனோட ஃப்ரெண்ட்ஸாக நடித்தவங்கலாம் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு தமிழரசன், கணேஷ் இந்த மாதிரி எக்கச்சக்க டேலண்ட்ஸ் வரப்போகிறாங்க. சரண்யா அண்ட் முக்கியமாக சைல்டு ஆக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்தி மாதிரியே ஒரு சின்ன பையன் கைலாஷ்னு ஒரு பையன், பிரதோஷ் அது மாதிரி நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே முக்கியமாக மஞ்சநாய்க்கு மட்டி பீப்புள் அந்த ஊரில் இருக்க வயசானவங்க எல்லாருமே வந்து இரவு பகலுமா இந்த படத்துக்காக இருந்திருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் நான் இப்போ சொல்கிறது எவ்வளோ தூரம் இதுவாக இருக்குன்னு தெரியல. படம் வந்தப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக சில்லுகருப்பட்டி வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்து எல்லாருக்கிட்டேயும் போய் ஒரு பஸ்ஸு ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணது மாத்தேவன். ஸோ ஸோ மாத்தேவன் வந்து இங்கே இருக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ ரொம்ப நன்றி மாத்தேவன் அண்ட் ரேகா மேம் அண்ட் சுரேஷ் சந்திரா சாருக்கு வந்து சில்லுகருப்பட்டி இதுலேயே நான் தேங்க்ஸ் கார்ட் போட்டிருப்பேன். ஏன்னா நன்றி சார், தேங்க்யூ எவ்ரி மந்த். ப்ரெஸ்ஸுக்கு அண்ட் அந்த ஃபஸ்ட் ரோலில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு பூவரசன் பிபிலேருந்துமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆக்சுவல் இன்ஃப்ளூயன்சர்ஸாக ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் சீனியர் ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.